தொகூர் திமுக இளைஞரை நடத்தக்கூடிய 10K டோர்னமெண்ட்டோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச், த கிராண்ட் ஃபினாலேக்கு வந்திருக்கோம். வந்திருக்கக்கூடிய டீம் ஒரு பக்கம் KMCC தொகூர் செமியில் ஜெயிச்சு, க்ளோஸாக போய் ஜெயிச்சு பாலை அடிச்சு கொடுத்து முடித்து வந்தாங்க. அதே மாதிரி சிறுகாம்பூர் இப்போ பார்த்தோம், செகண்ட் செமிஃபைனல் மேட்ச்சு வேற ரகமாக போச்சு. லாஸ்ட் பாலில் போய் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சாங்க அந்த மேட்ச்சை. ஸோ இங்கே டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க சிறுகாம்பூர். இந்த மேட்ச்சுக்கு 2 ஓவரு இங்கே ஓப்பனிங் பர்சனல் ஸ்ட்ரைக்கில் மணி, நான் ஸ்ட்ரைக்கர் சென்டில் மாத்துக்கை சபரிக்காக பயணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முதல் ஓவர் போட்டு ஷால் பண்ணுறதுக்கு பால்ராஜ். ஃபைனலோட முதல் பந்து வயலில் என்ன உரசி வந்துச்சு பந்து. செகண்ட் ஒன் ஷாட் கதிர் ஃபீல்டர் நல்லா த்ரோ, அப்படி உள்ளே வந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. வேகமாக இருந்திருக்காங்க ரன்னிங்கில். தற்பால் ஓவரில் சபரி ஸ்டைக்கில் சரியாக அப்படல, இங்கே நின்றுச்சு. பட் இருந்தாலும் ஃபிக்ஸிங்களுக்கு ரெடியாக இருக்காங்க சிங்கிள். பால்ராஜ் மணி ஸ்டம்ப் லைனில் வந்த பந்து ஃப்ளிக் பண்ணி விட்டுருக்காரு. ஃபார்வர்ட் ஸ்கொயர் லெக்கில் ஷாட்டில் ஃபீல்டு கிடையாது, அதுக்குள்ளே ரெண்டுங்க. இங்கே தினகரன் வந்து எடுத்துக்கிறதுக்குள்ள ரெண்டு வந்துட்டாங்க. ஐ திங்க் லாஸ்ட் ஒரு மீனிங் ஸ்டம்ப் லைனில் வந்த பந்து ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ரொம்ப க்ளோஸாக ஓடுறாங்க, ஓட்டாங்க. லாஸ்ட் ஒன் பால்ராஜ் அவரோட ஓவரில், முதல் ஓவரில் ஒயிட் டெலிவரி பையில் ஸ்னீக் தட் பைன்னு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. சிவாவில் கலெக்ட் பண்ண முடியல. போன பால் ஒயிடு ரீபால் இந்த பால். ஐயோ மறுபடியும் விக்கெட் கீப்பரால் பிடிக்க முடியல. ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்காங்க, ஒரு சிங்கிள் கிடைக்குது பையில் மறுபடியும். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு ஃபைனலில். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8, விக்கெட் விடாம ஆடிருக்காங்கன்னு சொல்லுவேன் சிறுகாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர், செகண்ட் ஓவர் ஆஃப் த ஃபைனல். பாலா படம் வந்திருக்காங்க ஸ்டைக்கில் மணி. முதல் பந்து ஐயோ யோ ஃபுல் டாஸ் நேராக தொக்கி அந்த வீட்டுக்கு மேலே விழுந்திருக்கு. போனபால் G2 செகண்ட் ஒன் ஆஃப் சைடில் ஏறி போயிட்டார் ஆல்ரெடி. நல்லா கீப்பிங் பாடியை போட்டு எடுத்துட்டாங்க. தேர்ட் பால் ஓவரில் லோ ஃபுல் டாஸ் ஷாட் லான்ச் பண்ணிட்டாருன்னு சொல்லுவேன். ஸ்ட்ரெயிட்டாகவே ஓ த ஃபென்ஸ் தலையை தாண்டி போகிறார். ஃபோர்த் ஒன் கைக்கு போகுது, நிறைய சான்ஸ் இருக்குங்க. எஸ் டேக்கன், நைஸ்லி டேக்கன். அங்கே பாலா விராட், விராட் கோலி ஃபேன் கேட்ச் விட மாட்டார். கிரிக்கெட்டுக்கு வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் வினோத்தே. லாஸ்ட் ஒரு மீனிங் முதல் இன்னிங்ஸில் 16 ஸ்கோர். இப்போ புல்லுக்கு போனார், தரையோடு போனார், டீப்லேருந்து வரணும் தினகரன். ரெண்டுங்க அதில் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் ஸ்டிக்கில் வினோத் ஓவர் பிச்சிருவான். தரையோட மறுபடியும் பேருக்கு கண்டிப்பாக ரெண்டு இருக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த மணி நல்லா ஓடக்கூடிய பேட்ஸ்மேன், ஓடிட்டாருங்க ரெண்டு ஓட்டாங்க, கஷ்டப்பட்டு ஓட வேண்டியதாக இருக்கு. இந்த முதல்ல பேட்டிங் முடிச்ச சிறுகாம்பூர் 20 அடிச்சிருக்காங்க, 21 தேவை 12 பந்தில். KMCC தொகுருக்கு இந்த ஃபைனலில் டார்கெட். ஓப்பனிங் வெர்ஷனா ஸ்டைக்கில் சிவா தொகுருக்காக, நான் செகண்ட்ல விராட் கோலி ஃபேன் பாலா விராட். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஹர்திக் பாண்டியா ஃபேன் மணி. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து ஸ்டேட் டு ஸ்டேட் போயிருக்கு. நவீன் அங்கே ஃபீல்டர் தெளிவாக எடுத்து போடணும். பேக்கப் கால் வந்துட்டாங்க, வினோத் வந்துட்டாரு சிங்கிள். செகண்ட் பால் ஓடி, செகண்ட் பால் ரீ. கீப்பரால் பிடிக்கணும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்லிப் பின்னாடி சிங்கிள் எடுப்பாங்க இந்த பந்தில். தேர்ட் பால் மணி டு சிவா. ஸ்டிக்கு கிட்ட வந்த பந்து ஒன் பிச்சர் தான் கீப்பர் கைக்கு வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. மேக்ஸிமம் பால் ஸ்டிக்கு ஸ்டிக்கில் தான் வைக்க போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஃபீல்டிங் அப்படி தான் இருந்திருக்கு, கீப்பரே எடுத்து போடுவார். பாலா வேகமாக இருந்த காரணத்தினால ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ லெக் சைடில் ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங்கானு வச்சுருக்காங்க. ஷார்ட் மிட் விக்கெட்டு, டீப் மிட் விக்கெட்டு, கண்ட்ரியில் ஒருத்தர், ஸ்கொயர் லெக்கில் ஒருத்தர். மணி டு விராட் ஃபேன் பாலா டாட் பால். அடுத்த பந்து ஒயிட் டெலிவரி, நல்லா கீப்பிங்க. ஐயோ சிங்கிள் எடுத்துட்டாங்க. மணி டு சிவா. ஸ்டிக் லைனில் வந்த பந்து லோ ஃபுல் டாஸாக எடுத்தாரு, எடுக்க தலையை தாண்டி போகுது எனக்கு. ஏஸ் தேவைப்பட்ட 6 தலையை தாண்டி போகுது பாருன்னு தெளிவாக அடிச்சிருக்காரு சிவா. இப்போ தான் கேட்டாங்க ஒரே ஒரு சிக்ஸ் கொடுத்துருந்த ஓவர்லன்ட்டு. ஓவரை முடிக்கிறாங்க 6 ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12, விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு மணி வந்திருக்காங்க 6-9. செகண்ட் ஒன் ஓவரில் சாரி முதல் பால் ரீ பால், முதல் பால் ஒயிடு காரணமாக தப்பாக சொல்லிட்டேன். சிங்கிள் சிவாவுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க முடிவு பண்ணிட்டார் போலக்கு. செகண்ட் பால் ஓவரில் 5-7 தேவை ஸ்ட்ரைக்கில் சிவா. நல்லா பந்துங்க இறங்கி வரதை பார்த்து வேகமாக பாக்ஸ் டு பாக்ஸ் தொடர்வு பார்த்துட்டார்.
நாலு கேள் தேவை. தேர்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் மணி கராஸ் பண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன். மேட்சை மாற்றக்கூடிய ஆறு, சாரி செக் பண்ணி நாலு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர் தரோ போச்சு, ஆறு போச்சோ நாலு போச்சோ, மேட்சை க்ளோஸ் ஆக்கணும்ட்டாங்க. இங்கே கேஎம்சிசி தொகூர் த கமிட்டி ஃபைனலில் மீதமில் வந்துள்ள மூணுக்கு மூணு, முக்கியமான மூணு வந்து மூணில் மூணு தேவை. லோ ஃபுல் டாஸ் கேப்பில் ப்ளேஸ் பண்ணார், நாலு விடாமல் தடுத்துருவாங்க. பந்து குத்து வெளியே போகும் பார்த்தா உள்ளே வந்துருச்சு. த்ரோ பெட்டராக வந்தால் ரன் அவுட்டான சான்ஸ், ரன் அவுட்டு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் தொகூர் பாலா வராங்க. லாஸ்ட் ஒரு மீன், ரெண்டுக்கு ரெண்டு தேவை. பாலா ஸ்டைக்கில் ஸ்வீப்புக்கு போனாங்க, டாட்டா இருக்கு. முக்கியமான வந்து மேட்ச் ஒன் ஏஜ் அண்ட் கான், மேட்சை முடிச்சுட்டாங்க. ஐயோ ரொம்ப க்ளோஸாக போச்சுங்க, ஃபைனல் இவ்வளோ க்ளோஸாக போகணும் எதிர்பார்க்கல. கிராண்ட் ஃபைனல் மேட்ச் கேஎம்சிசி தொகூர் விசஸ் சிறுகாம்பூர் மேட்ச். அப்படி இப்படி ரோலர் கோஸ்டர் மாதிரி கொண்டு போய் டிஃபெண்ட் பண்ணிட்டாருங்க மணி. லாஸ்ட் ஓவரில் அவங்களோட இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் பாலா அவர்களோட விக்கெட் எடுத்துட்டாங்க. முதல் பரிசு 10024 வழங்குபவர் எஸ் செல்லக்கண்ணு, கூதலூர் திமுக ஒன்றிய செயலாளர் பாதரக்குடி திரு ரமேஷ், முன்னாள் கவுன்சிலர் திமுக கோவிலடி. இரண்டாம் பரிசு 8024 வழங்குபவர் எஸ் கதிரவன் செல்லக்கண்ணு, திமுக பாதரக்குடி. மூன்றாம் பரிசு 6024 வழங்குபவர் எஸ் செல்லக்கண்ணு, திமுக திரு பாலகுமாரா, சிமெண்ட் ஒர்க் தோகூர் புதூர். நான்காம் பரிசு 5024 வழங்குபவர் திரு ரஞ்சித் குமார், செய்யாமங்கலம் திமுக. அனைத்து பரிசுகளுக்கும் சுழல் கோப்பை வழங்குபவர் திரு முருகானந்தம், ரியல் எஸ்டேட் திமுக ஒன்றிய பிரதிநிதி தோகூர். ஆறுதல் பரிசு 3001 வழங்குபவர் இமானுவேல், திமுக தோகூர். ஆறுதல் பரிசு 2001 வழங்குபவர் சிங்கம் பிரபா, கௌதர் சனலூர். ஆறுதல் பரிசு 1001 வழங்குபவர் சக்தி, முன்னாள் துணைத் தலைவர் திமுக தோகூர். ஆறுதல் பரிசு 1001 வழங்குபவர் ஜெயக்குமார், தென்னரசூர் திமுக. பேட் அன்பளிப்பு எஸ் ஆனந்தகுமார் தோகூர் திமுக, கே திலீப்குமார் தோகூர் திமுக. பேட் அன்பளிப்பு ஆர் ஆனந்த், மிஸ்ஸாங்கி சென்னை. சிறப்பு பரிசு 1000 சக்தி சுக்காம்பர் திமுக, ரஞ்சித் குமார் தோகூர் திமுக, வினோத் பிரதர்ஸ் பாவை. வந்த அன்பளிப்பு சதீஷ் ஏசி மெக்கானிக் புதூர் தோகூர், ஆர் விவேக் தோகூர். செம்ப் அன்பளிப்பு பி பிருத்திவிராஜ், அஜல் வகாப் மளிகை தோகூர். பெடல் அன்பளிப்பு எஸ் விஜயகுமார் தோகூர் பிஹெச்எல், எஸ் வசந்தகுமார் திமுக அமைப்பாளர் தோகூர். மந்தல் அன்பளிப்பு மன்சூர் கிளிப்பு. திமுக மூத்த முதலமைச்சர் திரு பி கே மகாமணி பிறப்பாக திமுக அமைச்சர் வசந்தகுமார். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எங்களுக்கு மூன்றாம் பரிசு அளித்த திரு சத்யராஜ் அண்ணன் அவர்களுக்கு திமுக திமுக கேப்டனுக்கு
ஃபஸ்ட்டு பவுலருக்கான அடி. டோர்னமெண்டோட பெஸ்ட் ஆல்ரவுண்டரு மணி. டோர்னமெண்டோட பெஸ்ட் கேம் சேஞ்சர் ராம். டோர்னமெண்டோட ஃபோர்த் பிளேஸு கேஜிபி பாய். டோர்னமெண்டோட செகண்ட் ரன்னர் அப் குமரகுடி. டோர்னமெண்டோட செகண்ட் பிளேஸ் டிஎம்சிசி. எங்கள் அழைப்பில் ரெஃபரியாக வந்து ஒருத்தர் ரமேஷ் அவர்கள் பொன்னாடப்படும் நம்மளோட சாம்பியன்ஸ் துர்காம்பு. ஓ சரிதான் தள்ளியா அழைப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு.